ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழுக்கு ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன், அதாவது கிரக நிலைகள், கோள்களுடைய சஞ்சாரம், அவங்களுடைய பெயர்ச்சி, இதை பார்க்குற பொழுது ரிஷபராசியில் ராகு, சிம்மராசியில் சூரியன் செவ்வாய், கன்னிராசியில் சுக்கரன் புதன், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான் வக்கரகதியில், கும்பராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறாங்க. இதில் ஆவணி மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆவணி மாதம் 20ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே ஆவணி மாதம் 20ஆம் தேதி துலாத்தில் சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த ஆவணி மாதம் 29ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த மாதம் 3 கிரகங்கள், அதாவது புதன், செவ்வாய், சுக்கரன், இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கிறாங்க. மாதத்தின் கடைசியில் மகர ராசியில் குரு பகவான் இருக்கார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளை பொதுவாக பார்க்குற போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பொதுவாக பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிச்சிட்ருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கக்கூடும். நீங்கள் உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும், ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். அடுத்தவங்க பணம் உங்கள் கைக்கு வருவதற்கான வர வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். பெயர், புகழ், அந்தஸ்து கூடும். எதையுமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக உங்களுக்கு தாய் மாமனால் ஏற்படுவதற்கான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் அதிபதியாக குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக கையில் பணம், தனம் ஓரளவுக்கு கூடும். அதோட நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க. சில பேருக்கு நகைகள், ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம், சந்தர்ப்பங்களும் கூடி வரும். அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்களா, அதெல்லாம் போட்டு அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நிறைய பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதம் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், வக்ரகதியில் இருந்துகிட்ருக்கிறார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம் தூக்கம். ஸோ தூக்கத்துலேருந்து நீங்கள் முதல்ல நல்லா சீக்கிரம் எழுந்திரிக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருங்க. நாளைக்கு என்பதை என்றைக்குமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கே இப்போவே அந்தந்த காரியத்தை முடிக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது, வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என்கேஜ்மெண்ட் ஆகாதவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையொருளால் கிடைக்கும். 3ஆம் இடம் நீங்கள் கம்யூனிகேட் கரெக்டாக பண்ணுங்கள், அந்த கம்யூனிகேட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். என்ன இன்புட்டோ அது உங்களுக்கு அவுட்புட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இந்த மாதம் உங்களுக்கு தேடுதல் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ, தேடுதல் இருக்கோ, அதையெல்லாம் உங்களுக்கு இறையறலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் உங்களை பற்றி ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருந்தது, அதையெல்லாம் தூக்கி தகர்த்து எறிகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் தேவையற்ற மனக்குழப்பத்தை நீங்கள் நீக்குங்க. எல்லாம் இருக்குது, சமயத்தில் குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்காதிங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலால் ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்குது. போத்தார் சைடு ரெண்டுமே இருந்துகிட்ருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக விற்கும். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பல்லில், தோள்பட்டையில், உங்களுடைய தொண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதம் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, அல் கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க,
அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம், முன்னேற்றம், சம்பாத்தியங்கள் இந்த மாதிரி தான் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்களை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது பிரிய வேண்டிய சூழ்நிலை, அல்லது அவர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகியிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இன்னொரு பக்கம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், இது ரெண்டுமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய நான்காம் அதிபதி சனி மூணாம் இடத்துல இருக்கார், நாலாம் இடத்துல குருவும் இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் இருக்குது. அதே சமயத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும், நல்ல ஒரு எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட இந்த மாதம் ஷேர் பண்ணக்கூடாது, அதனால் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய நான்காம் இடத்தை சனி மூணில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற கண்டிப்பாக விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு நாளில் இருக்கார், அஞ்சாம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்துகிட்ருக்குது. அதில் ஒன்றும் குறைவில்லைனா கூட நீங்கள் எதையோ ஒன்று இழந்த மாதிரி இருப்பீங்க, அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். காதல் விஷயங்கள் நார்மலாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் காதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, புகழ் உண்டு. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் நல்லா இருக்குது. மத சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னே தான் சொல்லணும். குறிப்பாக உங்கள் ஆறாம் அதிபதி செவ்வாயை 10ல் இருக்கார், அப்புறம் 11ஆம் இடத்தில் இருக்கார். ஆறாம் இடம் சர்வீஸ், வேலை. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு சால்வேஷனாக இந்த மாதம் அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு, வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் ரொம்ப நாளாக எனக்கு எஃபர்ட் கொடுத்த அளவுக்கு எனக்கு ரெகக்னைஸ் இல்லை வேலையில் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் குறிப்பாக ஆறாம் அதிபதி 10, 11 இருக்க நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அல்லது ப்ரொமோஷன்ஸ், அல்லது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்காலர்ஷிப் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். அதோட உங்களுடைய பெட் அனிமல்ஸ், வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அவங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, குறிப்பாக உங்களுடைய தாய்மாமன் இருந்தால் அவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் கண்ணியில் இருக்கா, அப்புறம் துலாத்தில் இருக்கா. ஸோ 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏழாம் இடம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவர் ஜாதகத்தை பொறுத்து ஆண் அன்பு வேணும், போத்தார் சைடு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அல்லது கணவன் அல்லது மனைவியுடைய ஹெல்த் கண்டிஷனில் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு லாங் ஜேர்னி போனீங்கன்னா அந்த லாங் ஜேர்னி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, 20ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஜேர்னியில் ஒரு பிரேக்கப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற மாநிலங்களில் உங்களுக்கு ஏதாவது பொருள் வரவு, தர வரவு இருந்தாலும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதி புதனே உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிக்கு வர்றாரு. 8 கூடியவன் கன்னிக்கு வர்றது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இதெல்லாம் கொடுக்கும். உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு, அல்லது வில் மூலமாக, அதாவது உயில் மூலமாக உங்களுக்கு எதுவும் பணம் வர வேண்டியது இருந்தால் வரும். ஒன்றுமே இல்லை சார்னா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பண வரவு, பொருள் வரவுலாம் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க, அல்லது கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஆன்மீகமான விஷயங்களில், ஸ்பிரிச்சுவலில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஏர் ட்ராவல்,
அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. பிஹெச்டி எதுவும் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அதில் உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 10ஆம் இடம் அரசு, அரசால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுது. ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு பெரிய தொழில் முனைவராக அல்லது ஒரு என்டர்பிரனராக நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் இந்த மாதம் சேவை மனப்பான்மையோட தியாக மனப்பான்மையோட இருப்பீங்க. புகழ் அந்தஸ்து கூடும், கௌரவம் அந்தஸ்து கூடும். அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு ஆன்மீகமான விஷயங்கள் சொசைட்டியில் வேலை இருந்துகிட்ருப்பீங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் இருக்கிறாரு. அப்புறம் புதனும் இருக்கிறதுனால 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு செக்ரானிக் டிசீஸ் வந்து அதில் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. வட்டியோடு சேர்ந்த முதல் எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். மூத்த அக்கா இருந்தாங்கன்னா அக்காவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவு, ஒரு குழந்தை அல்லது வீட்டில் மருமகள் அல்லது பேரன் பேத்தி, இது மாதிரியான புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் வர்றார். முதலே சொன்ன மாதிரி மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்ருக்குது. ஏதாவது ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லது எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சுக்கரன் 12ல் இருக்கிறனால சுப செலவினங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறனால ஃபஸ்ட்டு அடிக்கடி கோபம் வரும். அந்த கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அதோட பண கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பண கஷ்டங்களும் பண நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வை தருவதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்களும் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இறையர்களால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இருந்தால் கூட 5ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கிறதுனால இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தர்களுடைய வழிபாடு எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.